ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வேற இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரத்தாக்கி மகிழ்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுப்பது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இயேசு விதை விதைக்கின்றார். அங்கே விதை முக்கியத்துவம் படுகின்றது, நிலமும் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இவை இரண்டுக்கும் தேவையான ஒன்று என்னவென்று பார்க்கின்ற பொழுது அதுதான் வளம். விதையின் வளம் நன்றாக இருந்தால் அந்த விதை விழுந்து முளைத்து விருட்சமாக வளரும். அதேபோல நிலம் நன்றாக இருக்கின்ற பொழுதுதான் அது அந்த விதையை விளையச் செய்து அதற்குரிய பலனை அந்த நிலத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சியை விதைக்கு ஒப்பிட்டு அவர் அழகாக சுட்டி காட்டுகின்றார். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவார்த்தை என்னும் விதையை நம்மிடையே விதைத்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட நாம் விதையைப் போல இருக்கின்றோமா, நிலத்தைப் போல இருக்கின்றோமா? விதையாக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும் அதை வளரச் செய்வதற்கு தேவையான வளம் நம்மிடம் இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே அழைப்பு விடுகின்றது. வளம் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நலமானதாகவும் வளமானதாகவும் இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மிடே நிறைந்த பலனை கொடுப்பதாக நாம் பார்க்க முடியும். நாம் நல்ல மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது நம்மை பார்த்து பிறர் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சுட்டிக்காட்டக்கூடிய முன்மாதிரியான நல்லதொரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது இறைவன் இயேசு கிறிஸ்து போதித்த அந்த இறையாட்சி என்பது இம்மண்ணில் மலர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இறையாட்சி இங்கோ அங்கோ வேறெங்கோ இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறையாட்சி நம்மிடையே தான் இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் நம்மிடையே போதித்து கொண்டிருக்கின்றார். இறையாட்சி இதோ அங்கு இதோ இங்கு என்று சொல்லி கொண்டுகிறோம், இறையாட்சி இல்லை, இறையாட்சி என்பது உங்களிடையே தான் இருக்கிறது என்று அவர் அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த இறையாட்சி நம்மில் இந்த மண்ணில் மலர அதற்கு தேவையான வளத்தையும் நலத்தையும் நாம் கொண்டு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக இறையாட்சி இந்த மண்ணில் மலரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆக அந்த இறையாட்சி இந்த மண்ணில் மலர நமக்கு தேவையானது என்னவென்று பார்க்கின்ற பொழுது நல்லதொரு வாழ்க்கை, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை, போட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை, பிறர் மீது ஆசை இல்லாத ஒரு வாழ்க்கை, பிறருடைய பொருட்களை கவர்ந்திட மனமில்லாத ஒரு வாழ்க்கை, பிறர் வளர்ச்சியிலே அக்கறை கொள்கின்ற வாழ்க்கை, பிறரை தூக்கிவிடக்கூடிய அந்த மனநிலைதான் இறையாட்சியை நாம் காண முடியும். அவ்வாறு நாம் கண்டு வாழ்கின்ற பொழுது இறையாட்சியின் மண்ணில் எப்பொழுதும் மலர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு கடவுள் தாமே சாட்சியாக விளங்குவார். அப்பேற்பட்ட வளமான நலமான வாழ்வு வாழ விதையாக நிலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதற்கு தேவையான வளமாகவும் நாம் வாழ வேண்டும். அப்பேற்பட்ட வளத்தோடு வாழ இன்றைய நாளிலே இறைவனிடம் ஆசீர் வேண்டுவோம். Oh, 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 oh.